நண்பர்களே, நான் இந்தியாவோட குடிமகனாக இருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்ச்சியை என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நபரையும் அவமானப்படுத்தவோ இல்லை ஒரு நபரோட மனசை புண்படுத்தவோ இல்லை ஒரு நபரை பற்றி முடிவு செய்யவோ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரல. நம்ம தினம் தினம் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாம் அதை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக அதை மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால தப்பு செய்யறவங்களுக்கு அதிக தைரியம் கிடைக்குது. அதனால அவங்க இன்னும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான், நாம இந்த விஷயத்தை பத்தி பேசணும், இதை எதிர்த்து நிக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராமோட சில பகுதிகள் உங்களோட மனசை உருக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எமோஷனை கட்டுப்படுத்திக்கிட்டு திடமான மனசோட இந்த ப்ரோக்ராமை பார்க்கணும். அதோட நல்ல நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. Thank you. இது உண்மை பாதை, உன்னத பாதை, வாழ்வை உயர்த்தும் பாதையில் நெஞ்சில் உண்மை என்று பெயரை பதித்தேன் உலகம் என்றும் துதிக்கவே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்யமேவ ஜெயதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைங்க இருக்காங்களே, இவங்க தான் அம்மா அப்பாவோட உயிரே. நானும் ஒரு அப்பா தான், அதனால என்னால் உணர முடியுது. அம்மா அப்பா குழந்தைகளுக்காக எதையும் தாங்கிப்பாங்க, பெரிய தியாகத்தை செய்யவும் தயங்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன வலி வந்தாலும் அதை விட 10 மடங்கு அம்மா அப்பாவுக்கு அதிகமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும், அதாவது நம்ம எந்த சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதையும் மீறி அவங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம தவிச்சு போயிடுறோம். என்ன கவலை, என்ன உணர்வு, என்ன பயம், அதை அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. அதனால சில நேரங்களில் சில குழந்தைகளோட அம்மா அப்பா மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வந்துடுது. இப்போ நாம் வீணா ஆயில சந்திக்க போகிறோம். இவங்க தன்னோட மகளுக்கு எல்லா சந்தோஷங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆனாலும் மிகப்பெரிய இழப்பை இவங்க சந்திச்சாங்க. எந்த ஒரு அம்மா அப்பாவுக்கும் இது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். இவங்க இருக்கும்போதே தன்னோட மகளை இழந்துட்டாங்க. வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. மேடம், நீங்க எங்க இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நான் போரிவெல்லில இருக்கேன். ஓகே. மும்பையில. மும்பையில இருக்கீங்க. இப்போ உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. நான், என்னோட ஹஸ்பண்ட், ரெண்டு பொண்ணுங்க, அதாவது என்னோட பெரிய பொண்ணை தான் நான் இழந்துட்டேன். இப்போ எங்க கூட என் சின்னவதா இருக்கா. ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா பெரியவ ரொம்ப அமைதியா இருப்பா, ஆனா சின்னவ ரொம்ப நாட்டியா இருப்பா. அவளுக்கு குடும்பத்தனம் ஜாஸ்தி. என்னோட பெரிய பொண்ணு SSLC படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு டிபி வந்தது. டிபி வந்துச்சா? ஆனா அவ 9 மாசத்திலேயே நல்லா கியூர் ஆயிட்டா. ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் குணமும் ஆயிட்டாங்க இல்லையா? நல்லா குணமாயிட்டா. ஃபுல் கோர்ஸ் பண்ணாங்க? ஆமா, 9 மாசத்துக்கு உண்டான கோர்ஸ் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்துருச்சு. மறுபடியும் உடம்பு மோசமாயிடுச்சு, இந்த தடவை அப்பெண்டிசைட்டிஸ். ஆமா, எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே டாக்டர் இருந்தாரு, அவர்கிட்ட காமிச்சோம். அதுக்கு அவரு உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உடைஞ்சு போயிடும்னு சொன்னாரு. சரினா அடுத்த நாளே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டோம். எனக்கு ஏன் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு என் பொண்ணு அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது? உடம்பு சரியில்லாம போகுது. டிபி வந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு டாக்டர் அவகிட்ட சொல்லி இருந்தாரு. ஏன்னா இத வெளியில சொன்னா சங்கடமா போயிடும். தனக்கு டிபி வந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அவ சொல்லியிருக்கா. இதனால அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவளை ஒருவேளை டீஸ் பண்ணிருக்கலாம், பயமுறுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. வீட்டுக்கு வந்து அழுவா? ஆமா, வீட்டுக்கு வந்து அழுவா. சரி, உங்ககிட்ட அவ எதையுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லையா? ஆக்சுவலி சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா, எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனா இந்த விஷயத்த அவ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தான் எனக்கு தெரியல.
நான் சங்கடப்படுவேன்னு நினைச்சிருக்கலாம். நாங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். அவ டைரி எழுதுவா. ஒரு நாள் அவ என்ன பண்ணானா, அவ சைக்காலஜி படிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, ஒரு நாளைக்கு அவ தன்னோட ரூம்ல அந்த டைரிய திறந்து வச்சிருந்தா. அப்புறம் என்கிட்ட வந்து, மம்மி நான் டைரிய ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நான் உங்களை நம்புறேன், நீங்க அதை படிக்காதீங்கன்னு சொன்னா. அப்படி சொன்னதும் அதுல என்ன எழுதிருக்கான்னு தெரிஞ்சுக்க என் மனசு துடிச்சது. ஆனா நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த ரூம் பக்கம் கூட நான் போகவே இல்லை. அப்படி போனா அந்த டைரிய படிக்கணும்னு ஒரு தூண்டுதல் வந்துடும் இல்லையா. ஆனா அந்த டைரிய அன்னைக்கு படிச்சிருக்கலாமோன்னு இன்னைக்கு எனக்கு தோணுது. ஆனா அவ போறதுக்கு முன்னாடி அந்த டைரியில எழுதினது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டா. அத படிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்தேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட, ஆன்டி ஸ்வேதா ஏன் எக்ஸாமுக்கே வரலன்னு கேட்டாங்க. இல்லையே, அவ நேத்திக்கு கூட வந்தாளேன்னு சொன்னாங்க. ஆமா, வரலன்னு சொன்னாங்க. நான் அவளோட மொபைல் நம்பருக்கு போன் பண்ண அது சுவிச் ஆஃப்னு வந்தது. வீட்டுக்கு போன் பண்ண அவ ரிசீவர் எடுத்து வச்சுட்டா. என்னோட ரெண்டாவது பொண்ணு எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பாக்குறா, அவளால கதவை திறக்கவே முடியல. உடனே அவ டேடிக்கு போன் பண்ணி கதவு திறக்க முடியலன்னு சொல்லியிருக்கா. உடனே என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்து வீட்டு கதவை உடைச்சிட்டாரு. அவ வீட்டுக்குள்ள தொங்கிட்டு இருந்தத பாத்திருக்காரு. உடனே அவர் எனக்கு போன் பண்ணி, ஸ்வேதா இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ என்னமோன்னு நினைச்சேன். ஏன்னா அவ காலையில என்கிட்ட சொல்லிட்டு தானே போனா. ஏன்னா அவ டெய்லி வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன ஹக் பண்ணிட்டு தான் போவா. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தினமும் இங்கே கிஸ் பண்ணுவோம், இங்கே கிஸ் பண்ணுவோம், இங்கே கிஸ் பண்ணுவோம், எங்கேயும். ஏன் ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி கிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு இது தினம் ஒரு பழக்கமா இருந்தது. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அவ மைண்ட்ல இப்படி ஒரு விஷயம் ஓடுதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்ல, நினைச்சு கூட பாக்கல. இப்ப நினைச்சாலும் ரொம்ப துக்கமா இருக்கு. என்னால அந்த இழப்பை இப்பவும் தாங்க முடியல. வெரி பெயின்ஃபுல். 19 வருஷம் நாங்க அவளை ரொம்ப செல்லமா வளர்த்தோம். அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அது வந்து என்னைக்கும் நான் காலையில ப்ரே பண்ணும்போது கடவுள்கிட்ட நான் வேண்டிக்குவேன், என்னையும் மன்னிச்சிரு, என் பொண்ணையும் மன்னிச்சிருன்னு. ஏன்னா நான் ஒரு அம்மாவா இருந்து எங்க தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அவளுக்கு சரியான வழிய காட்டலையோ என்னவோ. அதனாலதான் நான் கடவுள்கிட்ட என்னையும் மன்னிச்சிரு, அவ ஆத்மாவையும் மன்னிச்சிருன்னு வேண்டிக்குவேன். எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு தவறான எண்ணங்கள் வந்துடக்கூடாது. ஆமா மேடம், உங்களுக்காக நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறோம். ஸ்வேதாவுக்காகவும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்க குழந்தைங்களை வளர்க்கறதுல எந்த ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. நிறைய அன்பு காட்டிருக்கீங்க, உங்க ரிலேஷனும் நல்லா இருந்திருக்கு. எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீணா மேடம் அவங்களோட பெரிய பொண்ணு கூட ஜாலியா இருந்திருக்காங்க. நல்ல ரிலேஷனும் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினாங்க. ஆனாலும் ஸ்வேதாவோட மனசுல என்ன இருந்தது, இல்ல அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, இது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்மளோட நாட்டுல பல பசங்களும் இளைஞர்களும் இந்த வேதனையோட தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15 to 30 வயசு இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டுல ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும் அதிகமா உயிர் இழக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. தற்கொலையிலையும் அதிகமா உயிர் போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் ஹரிஷ் ஷெட்டி கிட்ட பேசலாம். இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். வாங்க. டாக்டர் ஷெட்டி, உங்களுக்கு என்ன தோணுது, ஸ்வேதா கூட அப்படி என்ன நடந்திருக்கும்? அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பாதிக்கப்பட்டவங்களோட மனசு பிராக்சர் ஆயிடும். அது இன்விசிபிள், கண்ணுக்கே தெரியாது. மனசு முறிஞ்சு போயிடும், அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. மனசு உடைஞ்சு போயிடும், அத ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். எனக்கு கொஞ்ச நாளா சரியா தூக்கம் வரல, எனக்கு நிறைய கோபம் வருது, எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, ஆபீஸ மூடிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்படி எல்லாம் தோணுச்சுன்னா உடனடியா மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ணிடணும், ஏதாவது கவுன்சிலிங் இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிடணும்.
மனசு முறிஞ்சு போயிருக்கா இல்ல மனசு பிராக்சர் ஆயிருக்கான்னு அங்க போனாதான் தெரியும். இந்த முறிவையும் பிராக்சரையும் ஒரு மனநோயாளியால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்ப பாருங்க, டயபிட்டிஸ்ல சர்க்கரையோட அளவு அதிகமாகும், அதை குறைக்கிறதுக்கு இன்சுலின் இருக்கு. அதே மாதிரிதான் மனசுக்குள்ள கெட்ட கெட்ட எண்ணங்கள் வரும்போது அதை குறைக்கிறதுக்கு கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. ஆமா, ரெண்டும் இருக்கு. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிடும். கண்டிப்பா குணமாயிடும். இட்ஸ் பாசிபிள். டாக்டர், டிப்ரஷனை பத்தி முக்கியமா இப்ப டிப்ரஷனை பத்தி சொல்லுங்க. தமிழ்ல டிப்ரஷனை நாம என்னன்னு சொல்லுவோம்? மனக்கவலைன்னு சொல்லுவோம். ரொம்ப மனக்கவலை. ஆனா மனக்கவலை வர்றது சகஜம் தானே? வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா நாம கவலைப்படுறது உண்டு. இந்த மனக்கவலை ரொம்ப அதிகமாயிட்டு நாம எமோஷனலி பேரலைஸ் ஆயிடுவோம். அதாவது உணர்ச்சி பூர்வமா கோமாக்கு போயிடுவோம். அதாவது சுவிட்சர்லாண்டுக்கும் ஒரு சாதாரண குடிசைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தோணும். ரெண்டும் ஒன்னா தெரியும். ஆபீஸ்ல ஒரு சின்ன ஃபைலை தூக்கி வேலை செய்யறது கூட ரொம்ப கஷ்டமா தெரியும். யார்கிட்டயாவது பேசணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். சத்தத்தை சகிச்சுக்க முடியாது. எல்லாரும் தாம் பக்கத்துல இருந்து போயிட்டா நல்லா இருக்கும்னு. அதாவது மனக்கவலை ஒரு உச்சத்தை எட்டிடுது. இளைஞர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியே ரொம்ப சோகமாயிடுவாங்க. இப்பெல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைனாலும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பாய் ஃபிரெண்ட் இல்லைனாலும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த பியர் பிரஷர் இருக்கு. சின்ன சின்ன பசங்க, 8-10 பசங்க கூட இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்த மனசு சம்பந்தப்பட்ட வியாதியோட வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பொண்ணு இருந்தா 10 இருக்கும், அவ சொன்னா எனக்கு கடவுள் கிட்ட போகணும்னு, ஆன்மீகத்துல இவ்வளவு ஈடுபாடான்னு பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டாங்க. நான் சொன்னேன், இதுல ஆன்மீகம்லாம் எதுவும் கிடையாது, இது சூசைடுக்கான ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய சூசைட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எனக்கு ரொம்ப தூரம் போகணும், எனக்கு வீட்டை விட்டு ஓடி போயிடணும், நான் இந்த பூமிக்கே பாரமா இருக்கேன், என்னால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் உடனே தற்கொலை பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்ட உடனே ஆமா உடனடியா மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லுவேன். சாதாரணமா மக்கள் இதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு சங்கடப்படுவாங்க. நான் மென்டல் செக்அப் பண்ணிக்க போகணும், நான் இப்போ மனநோயாளியா மாறிட்டேன், இப்படி இதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யாரும் வெக்கப்படவே கூடாது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வெக்கப்பட மாட்டேங்கிறோம். வேற எந்த நோய் வந்தாலும் நம்ம வெக்கப்படவே மாட்டோம். அது சீக்கிரம் குணமாகணும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். இதே மாதிரிதான் மனநோயாளிகளும் தயங்காம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரியா சொன்னீங்க. நான் டாக்டர்ஸ் கிட்டயும் சொல்லிருக்கேன். அதாவது பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு ஓபனா கேக்குறதுல எந்த பயமும் இருக்க கூடாது, எந்த தயக்கமும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா அப்பாவும் குழந்தைகள் கிட்ட இதை கேட்கலாம் இல்லையா? தாராளமா. யாராவது ஒரு சின்ன குழந்தையோ இல்ல ஒரு இளைஞனோ வழக்கத்துக்கு மாறா நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன் இல்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா, சும்மா வீட்லயே படுத்துக்கிட்டு கிடந்தாங்கன்னா நேரடியா அவங்கிட்ட கேட்டுடணும், தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் இருக்கான்னு. இந்த விஷயத்த சர்வ சாதாரணமாவே கேட்கலாம். அப்பதான் நம்மளால அவங்கள காப்பாத்த முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் இல்லனா டென்ஷன்ல இருக்கீங்கன்னா, அப்புறம் உங்க மனசுல தற்கொலைங்கிற எண்ணம் வந்ததுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படுது. அப்ப நீங்க உடனே வாந்திரே வாலா ஃபவுண்டேஷனோட ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களோட நம்பரையும் இமெயிலையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவும் வச்சுக்கலாம். டாக்டர் ஷெட்டி, இந்த டிப்ரெஷன் அதாவது மனக்கவலை இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் நடந்தது. ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட எந்தெந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்களோ அதில் 4 ஒருத்தருக்கு டயக்னோசபிள் மென்டல் இல்னஸ் இருந்தது. அதில் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் காரங்க அதிகமாக. 4 ஒருத்தருக்கு 8-12% பேஷண்ட்ஸ்க்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. அவங்க எடுத்தே ஆகணும். அதோட ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. மென்டல் இல்னஸ் ரொம்ப காமனா இருக்கு. இது ஏன் இவ்வளவு பெருகிருக்கு? இதுக்கு என்ன காரணம்? அது ஏன்னா நம்ம 100 வாழ்க்கைய 10 வாழ நினைக்கிறோம். அதனால நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறதையும் குறைச்சுக்கிட்டோம். நம்ம எமோஷனல் கான்டாக்ட் டைம், நம்ம உணர்ச்சி பூர்வமா மத்தவங்க கூட பேசுறத இப்போ குறைச்சுக்கிட்டோம். எப்போ டிஸ்கனெக்ஷன் வளருதோ டிஸ்டன்ஸ் வளர்ந்துருச்சு, அப்போ தனிமையும் வளர்ந்துரும். தனிமை வளர்ந்துருச்சுன்னா மக்கள் ரோட்ல யாருக்கிட்டயாவது சண்டை போடுவாங்க, இல்ல வீட்டுல குழந்தைங்களை ரொம்ப அடிப்பாங்க, இந்த மாதிரி தப்பா அடிக்கடி செய்வாங்க. இப்ப ஸ்கூல்லயே எடுத்துக்கங்களேன், டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க, 6 ஸ்கூல், 4 கிளாசஸ், 2 அம்மாவோட டியூஷன், விளையாடுறதுக்கு டைம் இல்லையே. பசங்க விளையாடலன்னா தனிமை வளரத்தான் செய்யும். குழந்தைங்க சரியா தூங்கலனாலும் தனிமையை உணருவாங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நாம சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் மனக்கவலை நோயால பசங்க பாதிக்கப்படாம நல்லா இருப்பாங்க. மேஜர் மென்டல் இல்னஸ் வர்றது அதிக அளவுக்கு குறைஞ்சிரும். மனசு பிராக்சர் ஆகிறதையும் அதிக அளவுல குறைக்கலாம்.
இன்னும் வேற என்ன மைனர் மென்டல் இல்னஸ் இருக்கு அத பத்தி அதோட பேரை சொல்லுங்களேன். அத பானிக் அட்டாக் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஆமா பயமா இருக்கும், உயிர் போயிடும்னு பயப்படுவாங்க, ஃப்ளைட்ல ஏறதுக்கு பயப்படுவாங்க, உயரத்தை கண்டா பயப்படுவாங்க, லிப்ட்ல ஏறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, கதவுகள் மூடி இருந்தா பயப்படுவாங்க. கதவுகள் மூடி இருந்துச்சுன்னா பயமா இருக்கும். இது கூடவே ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர், ஏதாவது கெட்டதுதான் நடக்கும்னு நினைப்பாங்க. கவலை கவலை கவலை. நானும் இந்த மாதிரி நிறைய கவலைப்படுவேன். என்னோட குழந்தைகள் நல்லபடியா இருக்காங்களான்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். என் மனைவி கிரணை பத்தி கவலைப்படுவேன், ரிலேஷன்ஸ் நினைச்சு கவலைப்படுவேன். இதெல்லாம் சாதாரணமா வர கவலைகள்லாம் வர்றது நல்லதுதான். இது மூலமா நம்ம ஃபேமிலியையும் நம்ம சமுதாயத்தையும் நம்மளால நல்லபடியா வச்சுக்க முடியும். சில சமயம் கவலைகள் ரொம்ப அதிகமாயிடும், அதனால வேலைகள் பாதிக்கப்படும். எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. மத்தவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. யாராவது போன் பண்ணா எதுக்குடா இவன் போன் பண்ணான்னு தோணும். இப்படியே போய் இந்த கவலையோட அளவுக்கு போயிடுது. ஆமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நாசமாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் மேஜர் டிப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓசிடினா என்ன டாக்டர்? ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதுல என்ன ஆகும்னா, அதாவது தன் கை அழுக்கா இருக்குன்னு அடிக்கடி போய் கை கழுவுவாங்க. ஆப்சசிவ்னா தேவையில்லாத கற்பனைகள். தேவையில்லாத கற்பனைகள்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் கை கழுவணும்னு. என் கை சுத்தமா தான். அவங்க போய் கை கழுவுவாங்க. இந்த எண்ணங்களை என்னால நிறுத்த முடியல. ஆமா நிறுத்த முடியாது. என்னால என் ஆக்சனையும் நிறுத்த முடியல. இதுதான் கம்பல்ஷன். கம்பல்ஷன் சொல்லுவாங்க கை கழுவிட்டே நிறுத்த முடியல. இந்த எண்ணத்தை தான் ஆப்சசிவ் கம்பல்சிவ்னு சொல்லுவாங்க. டாக்டர் சார், இதை சொல்லுங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர்னு சொல்றாங்களே, அதனால என்ன ஆகுது? ஒருவேளை நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது, வீடு இடிஞ்சு நம்ம ஏதாவது சாவ பாக்குறோம், வெள்ளம் வந்துடுது, இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கலவரமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ரேப்பா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த மாதிரி சம்பவங்கள் அப்போ நடக்கிற மாதிரி தெரியும். அதனால தூக்கம் குறையும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமா ஓட தோணும். சில சமயம் ரொம்ப பயப்படவும் செய்வாங்க. அது கூடவே மனக்கவலையும் அதிகமாகும். இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, எடுத்துதான் ஆகும். எல்லாத்துக்கும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாகும். அதாவது மனநோயாளிகளுக்குன்னு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் இருக்கு, அதோட சைக்கோ அனாலிசிஸும் இருக்கு, சைக்கோ தெரப்பியும் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ரேஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் அவசியமா இருக்கோ அவங்கள எவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, எவ்வளவு பேர் உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? 40-50% நோயாளிகள் போறதே கிடையாது. அப்படியே போனாலும் லேட்டா தான் போறாங்க. மென்டல் இல்னஸ் இல்லைன்னா டைஃபாய்டு, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வரலாம். ஹார்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியா அடிச்சு புடிச்சு டாக்டர் கிட்ட ஓடுவாங்க. கொஞ்சம் கூட சான்ஸ் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா செவுத்துல போட்டோ ஆயிடுவாங்க இல்லையா. மனநோய் வந்துருச்சுன்னா மன்னிக்கணும், இந்த நேரத்துல இதை சொல்லக்கூடாது. எல்லாருமே கோயிலுக்கோ இல்ல தர்காவுக்கோ போய் அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்து தன்னோட நேரத்தை அனாவசியமா வீணடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் மனசுக்கு வேதனையை கொடுக்கும். இந்த மாதிரி நம்பிக்கைகளை எல்லாம் முதல்ல ஒழிக்கணும். நாம மூட நம்பிக்கையை விட்டு விலகி வந்து நம்பிக்கையை மனசுல வளர்த்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப டாக்டர் ஷெட்டி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி டிப்ரெஷனும் ஒரு நோய் தான். வாங்க இப்ப நாம ரெண்டு பேரை சந்திக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் இந்த நோயை கிட்ட இருந்து அனுபவிச்சிருக்காங்க. அருணா பிரகாஷ் அவர்கள் மும்பையில் வாழ்ந்து வந்தார். வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறார். சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து விட்டு முன்னோக்கி சென்றார். தனது 72வது வயதிலும் அவர் சுறுசுறுப்பாகவே இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் ஒருமுறை பயங்கர சோதனை வந்தது. அப்போது அவருக்கு வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது. வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அமைதி இல்லாமல் இருந்தார். வெளிநாடு சென்று விட்ட பிள்ளைகளின் நினைவு அவரை வாட்டி வதைத்தது. பெரிய வீடு, வீட்டில் அனைத்து வசதிகளும் இருந்தது, ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அந்த குறைதான் முடிவில் அவரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது. அவரும் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தார். தனது 24வது வயதில் வாழ்க்கையே வெறுத்து போக தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தார் யத்தின் நட்கர்ணி. மனதுக்கு பிடித்த உறவு முறிந்து போனதால் அந்த மனவேதனையில் இருந்து அவரால் மீள முடியவில்லை. தன் மனவேதனைகளை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. மரணம் அவரை நிழல் போல துரத்தியது. அனைத்திற்கும் ஒரு முடிவு காண அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் வாழ்க்கை அருணா அவர்களுக்கும் யத்தியன் அவர்களுக்கும் மீண்டும் வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது. அருணா மேடம் அண்ட் யத்தின், ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ரெண்டு பேருமே டிப்ரெஷன்லேருந்து தான் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ வந்து யத்தின் சார், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள்,
நீங்க டிப்ரெஷன்ல இருந்த போது உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருந்தது? அப்ப நீங்க எப்படிலாம் உணர்ந்தீங்க? எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்காம இருந்தது. சும்மா தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஒரே சிந்தனைகள் அடிக்கடி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதாவது டேப் ரெக்கார்டர்ல ஒரே பாட்டை திரும்ப 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 கேட்கற மாதிரியே இருக்கும். ஒரே சிந்தனைகள் திரும்ப திரும்ப வர்றதுனால நான் டயர்ட் ஆயிடுவேன். அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல நான் மல்லாக்க அப்படியே விழறேன், அப்படியே கீழே கீழே போய்கிட்டே இருக்கேன். அப்படி கீழே போக போக என்னை சுத்தி அப்படியே இருள் சூழ்ந்துகிட்டே இருக்கு. அதிகமாகுது. ஆமா, அதிகமாகுது. அப்புறம் மேல அந்த கிணத்தோட வாய பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, என்னை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல நானும் கீழே 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 போய் அப்படியே தடால்னு அப்படியே கீழே. நீங்க கீழே விழற? ஆமா, விழறேன். சோ இந்த ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கே, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. உங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையா? நீங்க அதை யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த உலகத்துல உயிர் வாழவே பிடிக்கல. அப்புறம் இத நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்களா? ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க அதை சீரியஸ் எடுத்துக்கல. அவங்க அதை கண்டுக்கவே இல்லைங்க, ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம ரிலேஷனோ யாராவது வந்து நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா நம்ம சீரியஸா தான் எடுத்துக்கணும். நான் என்னோட அனுபவத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. பல மோசமான சம்பவங்கள்லாம் நடந்தது, அது என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா குலைச்சுது. அப்பதான் நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இன்னைக்கு எப்படியாவது லைஃபை முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கான தைரியம் வரல. அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்தேன், ஒரு டேட்டையும் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? அன்னைக்கு தற்கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தேன். அன்னைக்கு என்னாச்சுன்னா, அன்னைக்கு காலையில தான் என்னோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வெளியூருக்கு கிளம்பி போனாங்க, ஏதோ அர்ஜென்ட் வேலையா. அப்பதான் திடீர்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, இன்னும் டக்குன்னு நான் முடிவுக்கு வந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு சரியான நேரம்னு பட்டுச்சு. சரியான நேரம், எஸ். அதுக்கப்புறம் நான் அட்டெம்ப்ட் பண்ணேன். அப்போதான் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். என் உடம்பு அப்படியே பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருந்தது. நான் உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஜஸ்ட் என் கூட கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொன்னேன். சூசைடுக்கு அப்புறம், அதாவது பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். சரி, இப்போ நீ பேசாதடா, நான் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். சரின்னு வீட்டில் இருக்கிற பூஜை ரூமுக்கு போய் நான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரார்த்தனை பண்ணிவிட்டு பெட்டில் போய் படுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு இருந்தானே, நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேனே, அவனுக்கு என் குரலில் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. அவன் டக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பி நேராக என் வீட்டுக்கு வந்துட்டான். நேராக உங்கள் வீட்டுக்கு? ரொம்ப தொலைவிலேருந்து வந்துருந்தான். அதுவும் நேரத்துக்கு வந்து சேர்த்துட்டான். அவன் என்ன ஹாஸ்பிட்டல் நேரத்துக்கு வந்து உங்க உயிரை காப்பாத்திட்டான். ஆமா. உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன சொல்லுங்க? அனிருத். அனிருத், அனிருத், ஜஸ்ட் இன் டைம். மேடம், இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட பசங்க வீட்டை விட்டு போனதும் நீங்க ரொம்ப கவலை ஆயிட்டீங்க, அப்படியே டிப்ரெஷன்ல போயிட்டீங்க. அப்ப நீங்க எப்படி உணர்ந்தீங்க? உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு எனக்குள்ள பல கேள்விகளை நான் கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாமே அதே தான், அதே வீடு, அந்த நாலு சவறு. ஆனாலும் என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தயிர் எடுத்து டேபிளில் வச்சேன்னா என்னோட பசங்க தயிர் எடுக்கிறதுக்காக சண்டை போடுற மாதிரியே தோணும். நான் தான் அதை முதல்ல எடுத்துக்குவேன். பிளேட்டை எடுத்து வைக்கும்போது மறுபடியும் எனக்கு பசங்க ஞாபகம் வந்துடும். மம்மி, எனக்கு ஆலு பரோட்டா வேணும். என்னோட சின்ன பையன் நான் சமையல் அறையில் பூரி பண்ணிட்டு இருக்கும்போது ஓடி வருவான். கையில் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு நான் பூரி எடுத்து போறேன்னு அடம்பிடிப்பான். அந்த சின்ன சின்ன குறும்புகள்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வந்து ஒருத்தும். அந்த காலத்தில் மொபைலோ வீடியோ சாட்டோ எதுவும் கிடையாது. 3 நிமிஷத்துக்கு 110 or 115 rupees ஆகும். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இவ்வளவுதான் என்கிட்டயும் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் பசங்க பேசுவாங்க. ஆனா வயித்துல ஒரு கத்தி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அதுதான் கஷ்டத்தை கொடுக்கும். பசங்க நல்லா இருக்காங்க, நல்லா வாழறாங்க. பசங்க நல்லா படிச்சிட்டதாலதான் வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணும். ஏன்னா படிக்காம இருந்திருந்தா என் கூடவே இருந்திருப்பாங்க இல்லையா. ஏன்னா இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமே. அவங்கள வெளியூருக்கு அனுப்பிட்டேன். ஆனா ஒரு அம்மாவால அந்த பிரிவை தாங்கிக்க முடியாதே. சந்தோஷமா அனுப்பிடுவோம், ஆனா மனசு ஏங்கும். ஒரு அம்மாவோட மனசை சாந்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்.
எவ்வளவுதான் அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க மனசை கீறி பாருங்க, உள்ள வேதனையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்வீட்ஸ் பண்றதையும் நிறுத்திட்டேன், பாலக் பூரி பண்றதையும் நிறுத்திட்டேன், மெதுமெதுவா புடவைங்களை வாங்குறதையும் குறைச்சிட்டேன். வாழ்க்கை சோகமா போயிடுச்சு, அப்படியே அமைதி ஆயிடுச்சு, வீடு விரிச்சோன்னு போச்சு. பாசத்தையும் அன்பையும் என் கையில பிடிச்சு வச்சிருந்த, ஆனா கையை விரிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்பதான் வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. அப்பதான் நான் அட்டெம்ப்ட் பண்ணேன், ஆனா அதுல தோத்துட்டேன். அந்த நேரத்துல என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது இப்பவும் ஞாபகம் இருக்க, என் உள் மனசுல இருந்து ஒரு குரல் வெளியே வந்தது, எனக்கு வாழணும், நான் சாக மாட்டேன், நான் திரும்பி வந்துட்டேன். எத்தனை இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த விபத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்களை காப்பாத்தினாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, உங்க வாழ்க்கை எப்படிலாம் போச்சு? இந்த நேரத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்த அந்த சம்பவத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்களையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன், அதனால எனக்கு டிப்ரெஷன் ரொம்பவே குறைஞ்சுது. மறுபடியும் வாழணும்னு என்ன சொல்லுவாங்க, ஆசை வந்தது, வந்துச்சு. அப்புறம் எதிர்பாராத விதமா நான் ஒரு என்ஜிஓக்கு போயிருந்தேன், அது பேர் சமாரிட்டன் சஹாரா, அது ஒரு ஹெல்ப்லைன், சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன். ஓகே, இப்போ புரியுது. இந்த தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறவங்க எல்லாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. நான் அவங்க கூட 6 வருஷம் வேலை செஞ்சேன். ஓ, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க? ஆமா ஆமா, ஏன்னா என்னால மத்தவங்களை விட அவங்கள நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்களே அதுல அனுபவப்பட்டதுனால. இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. எஸ் எஸ் மேடம், 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கேன். ஆமா, அப்ப நீங்க மறுபடியும் டிப்ரெஷன்ல போக இருந்தீங்க, ஆனா நீங்க போகல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தமனுக்கு போயிட்டு இருந்தோம், அப்ப கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்க, மயக்கம் தெளிஞ்சு பாக்கும்போது நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். என் 3 பசங்களும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க. அவங்க கிட்ட வந்து என்கிட்ட சொன்னாங்க, அப்பா இறந்துட்டாருன்னு. அப்பா இறந்துட்டாரு. அப்ப எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கே தெரியாம எனக்குள்ள அப்படி ஒரு தைரியம் வந்தது. உடல் தான் போயிடுச்சே தவிர ஆத்மா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தது. அப்ப நான் முழுசா நம்பினேன், அன்னைக்கு நான் எப்படி விழுந்து எழுந்தேனோ அதே மாதிரி நான் எழுந்து நிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்தது. நான் மறுபடியும் எழுந்து நின்னேன். கொஞ்ச நாள் பசங்க என் கூடவே இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தைரியமா வாழணும்னு நான் ஒரு சபதம் எடுத்தேன். அது திடமான முடிவு, நான் வாழணும். என்ன மாதிரி தவிக்கிற பல பேருக்கு நான் சொல்ல முடியும், அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா போயிட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் முன்னாடி போய்தான் ஆகணும். இதுதான் நமக்கு வாழ்க்கை கத்து கொடுக்கற நியதி. இந்த மாதிரி சமயங்கள்ல யாரு பின்தங்கிடுறாங்களோ அவங்க தைரியமா வாழணும், தன்னம்பிக்கையோட வாழணும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை சொன்னதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.